வெல்கம் டு குணா விலாக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து பார்க்க போகிறது மஹேந்திரா பொலிரோ பிக்கப் ட்ரக்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 4x4, அதாவது ஃபோர் வீல் டிரைவ் வண்டி தான். இதை வந்து நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். வண்டி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஸ்டைலிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு டைப்பில் இருக்கும், ஆனால் வண்டி வந்து லேட்டஸ்ட்டு. உள்ளே வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்படியே ஹெட்லாம்ப் பார்த்திங்கன்னா அதே ஓல்டு டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரு, பார்க்கிங் லைட்டு, அப்புறம் ஃபாக் லைட்டு, ரிஃப்ளெக்டரு ஸ்டிக்கர் அந்த கல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபாக் லைட் வேணால் நம்ம செட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபாக் லைட்டு. ஃப்ரண்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரௌன் இருக்குது, பேக்லேயும் அதே மாதிரி தான் க்ரௌனு, பவர் ஸ்டியரிங் தான். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மஹேந்திரா லோகோ அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கண்டிஷன் தான், பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க அந்த கிரில்லு. லெஃப்ட் சைடும் சேம் அதே டைப் தான். வீல் பார்த்துட்டிங்கன்னா 15 இன்ச்சு, ஆமாம் 15 இன்ச்சு டைப் தான். டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பேக்கில் வர அதே சேம் டைப் தான் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, ஏன்னா க்ரௌன் இருக்கு இல்லையா, அதனால் உங்களுக்கு அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பொலிரோ பிக்கப் அப்படிங்கிற ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க சைடில், ஹோல்டு டைப்லேயே. அப்புறம் வந்து ஒரு சைடு மிரர்லாம் இருக்குது, ஹோல்டு அந்த அதே மெட்டீரியல் தான். சைடு ஸ்டெப்ஸ் பாருங்கள், ஹோல்டு டைப். அந்த வண்டியே வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த சேம் பழைய வண்டியினுடைய ஒரு இதே தான். டோரும் வந்து மேனுவல் விண்டோ தான், உங்களுக்கு வந்து சாதா தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக்கி அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கோ ட்ரைவர் சீட் வந்து நார்மல் தான், ஒரு ஆள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் அந்தளவுக்கு. ஒரு ஆள் நீட்டாக கொண்டு போனால் ரெண்டு பேர் போகிறோன்னா கொஞ்சம் சிரமம். க்ளோவ் பாக்ஸ் வந்து நார்மலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரேஜ் பாக்ஸு லெஃப்ட் சைடு அந்த ரைட் சைட்லேயும் இருக்கும். சன் வைசர் பார்த்தீங்கன்னா கோ ட்ரைவர் சீட்டுக்கும் இருக்குது, ட்ரைவர் சீட்டுக்கும் இருக்குது. பேக் விண்டோ அளவுக்கு நல்லா, பேக் வியூ வந்து நல்லாவே எடுத்து காட்டும், அந்தளவுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா தொட்டிக்குள்ளே வந்து லிக்விடு தண்ணி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ட்ரை ஆகிறதுக்காக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் இந்த வண்டியில் வந்து கொடுத்தது, ஏன்னா உங்களுக்கு பெரிய பிக்கப்லாம் வராது, இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து சைடு ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து தொட்டி சுற்றி வர எல்லாமே உங்களுக்கு ஹூக்ஸ் இருக்குது, பாருங்கள் பேக் டோரில் இருக்குது. அடிஷ்னலாக வந்து மடி எக்ஸ்ட்ரா வந்து ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, மஹேந்திரா லோகோ இதெல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியினுடைய ரேட்டு வந்து 681,000, அந்த ப்ரைஸ் கோட்டில் தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க, பார்க்கிங் சென்சார், அது போக ஸ்பேர் வீல் ஸ்டெஃப்னி. இந்த வீடியோ வந்து நான் எடுக்கவில்லை, என்னோடய ஃப்ரெண்டு தான் எடுத்தார், அதனால் நாங்கள் போய் டைரெக்டாக எடுக்க முடியல, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஏன்னா குயிக்காக எடுத்துகிட்டு போகணுங்கிறக்காக எடுத்தது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொறுமையான ஒரு வீடியோவை நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன். 4x4 சிம்பிளாக இருக்குது. உங்களுக்கு வீல் டைப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேனுவல் தான், உங்களுக்கு வந்துட்டு அதே சேம் டிஸ்க் அண்ட் பிரேக் பேடு அந்த டைப்பு தான் கொடுத்துருக்காங்க. லீஃபும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு தான், அந்த பாசிங் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். பானட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி என்ன இதுன்ட்டு. இருங்க, லாக் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் வியூவை பாருங்கள். இது வந்து வைப்பர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணுற மாதிரி, அது வந்து பிரேக் ஆயில். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இங்கே நம்ம போஸ்டரிங் ஆயிலு, ஃபியூஸ் கேரியர் பாக்ஸு, கூலண்ட் டேங்க் இருக்குது. அடுத்தது வந்து உங்களுக்கு நாசில் அந்த லிஃப்ட் பம்புல அந்த மாதிரி அது இது சென்சரில் வரங்காட்டிங்க. அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு
ஃபைவ் கியர் பாக்ஸ் இருக்குது. அது போக உங்களுக்கு வந்து 4x4 அந்த ட்ரைவ் பண்ணுறக்கூடிய ஒரு இது வந்து பொருத்திருக்காங்க வண்டி. இது வந்து நாங்கள் ஓட்டி பார்த்துருக்கோம், ஊட்டியில் ஒரு டைம் ஒரு வண்டி ஓட்டி பார்த்துருக்கோம், அந்த வண்டி நல்லாயிருக்கு. ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இது கிடையாதுங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஏரியாவாக இருந்தாலும் உங்களுக்கு கல் மேடு புலம் எதாக இருந்தாலும் அடிச்சு நொறுக்கிட்டு வண்டி வெளியே போகிறோம். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஜம்மு இருக்குது அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். என்ன உங்களுக்கு கேபினும் சிறுசு, தொட்டியும் சிறுசு, அவ்வளோதான். பாருங்கள் ஸ்பீடோமீட்ரு ஆன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க எலக்ட்ரானிக் வண்டி தான், நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். பாருங்கள் கீ ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஆன் பண்ணி பார்ப்போம். சுற்றி வர லைட் எரியும் டோர் தந்திங்கன்னா பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஹெட்லைட்டு வந்து மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறது பட்டனு. அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு குட்டியான க்ளோ பாக்ஸு. ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் தான், லேட்டஸ்ட் டைப் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டர் லைட்டு, வைப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சு எல்லாம் இருக்குது. பாருங்கள் ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபியூல் டேங்க்கு, கீழே டெம்பரேச்சரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த செக் லைட் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃபைவ் கியர் பாக்ஸு, 5 ஸ்பீடு, டாப் டாப்புங்க. நல்ல ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க, அருமையான கிளாத்து. இது பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் வீல் டிரைவுக்கான ஒரு கியர் ராடு, கியர் ஸ்டிக். இது பார்த்தீங்கன்னா இப்படி ரிவர்ஸில் இழுத்தோம்னா உங்களுக்கு வந்து 4 வீல் மூவிங் ஆகும். இப்போ இருக்கிற டைப்பில் இழுத்துட்டா பேக் வீல் மட்டும் மூவிங். இப்போ போட்டோம் பாருங்கள், இது வந்து 4 வீல் சேம் டைமில் மூவிங் ஆகும் உங்களுக்கு. சீட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி தான். அப்புறம் ஹேண்ட் பேக் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் பிரேக்கு. பாருங்கள் கேப்பின் லைட் கொடுத்துருக்காங்க. டோர் வைசர் ஒரு ரொம்ப சின்ன, ரொம்ப வந்து இந்த வண்டிக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப பெருசாக கொடுத்துட்டாங்க. இழுத்து உட்காந்துட்டு ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் வியூ நல்லாயிருக்கு. பாருங்கள் இது வந்து டேப் மாட்டிக்கலாம். இங்கே ஸ்டோரேஜ் பாக்ஸு, இது வந்து பார்க்கிங் இண்டிகேட்டரு, ஒரு மொபைல் சார்ஜர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு வண்டி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக நீங்கள் நம்பி எடுக்கலாம். இந்த வண்டியை வந்து ஓவரால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேறு டவுட் இருந்தால் என்னோடய நம்பருக்கு நான் கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன்.